ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மசாலா சப்பாத்தி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வேணுஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மசாலா சப்பாத்தி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். அதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் கேரட், 1 கப் வெங்காயம், 1 கப் முட்டைக்கோஸ், கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கூடவே 2 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 1/2 லெமன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் 1 கப் கோதுமை மாவை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு பேஷனில் போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட், வெங்காயம், முட்டைக்கோஸ், கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா 1/2 லெமன், அந்த லெமனையும் நல்லா புழிஞ்சு விட்டுடலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், உப்பு, இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை இந்த மாதிரி மாவில் சேர்த்து அதுக்கப்புறமா அந்த மாவை சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு சப்பாத்தி. சாதாரண சப்பாத்தி செய்கிறதுக்கு இந்த மாதிரி மசாலா சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ இந்த சப்பாத்தி வந்து நம்ம எப்போதும் போல் தேய்க்கலாம் முடியாது, டைரெக்டாக நீங்கள் கல்லில் தட்டுற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாவை உருட்டி கல்லிலேயே நீங்கள் இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டிட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, ஏன்னா வந்து நல்லெண்ணெய் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்புக்குமே ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் டு வேணுஸ் கிச்சன்.